இப்போலாம் அதிகப்படியான பெண்களுக்கு பொடுகு தொல்லை ஏற்படுது. பொடுகு தொல்லை ஏற்படுறதுக்கான காரணிகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சிட்டா நமக்கு பொடுகு ஏற்படாம தவிர்த்து கொள்ளலாம். நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஒரு நாளைக்கு மேல குளிக்காம இருந்தோம் அப்படின்னா அந்த எண்ணெய் பசையோட தூசுக்கள் சேர்ந்து பொடுகு வர்றதுக்கு காரணமாக அமைது. அடுத்ததா நீண்ட நாட்களுக்கு தலைக்கு குளிக்காம இருந்தாலும் பொடுகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம குளிச்சதுக்கு அப்புறமா தலையை நன்றாக துடைக்காம ஈர தலையோட இருந்தோம் அப்படின்னா அது கூட பொடுகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக அமையும். இதை விட நம்ம அடிக்கடி கெமிக்கல் கலந்த ஷாம்பூ பயன்படுத்துறோம். அடிக்கடி ஷாம்பூ பயன்படுத்துறதுனாலையும் எங்களுக்கு பொடுகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் கெமிக்கல் அதிகமாக கலந்த பொருட்களை எங்களுடைய தலைக்கு நாங்கள் பயன்படுத்தினாலும் எங்களுக்கு பொடுகு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம தலையணைய நீண்ட நாளைக்கு கழுவாம பயன்படுத்தினாலும் பொடுகு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இன்னொருவருடைய தலையணையை நம்ம அதிகமாக பயன்படுத்தினாலும் அதுலயும் எங்களுக்கு பொடுகு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னொருவருடைய சீப்பை நாங்கள் பயன்படுத்தினாலும் எங்களுக்கு பொடுகு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே உங்களுடைய தலையில பொடுகு வர்றதுக்கான வழிகள் தான். பொடுகு வந்துடுச்சு அப்படின்னா அதுக்காக நிறைய டிப்ஸ் இருக்கு. ஆனாலும் நான் இப்போ உங்களுக்கு ஒரு டிப் சொல்லலாம். வேப்பம் விதைகள் இருக்கு இல்லையா, இந்த வேப்பம் விதைகளினுடைய தோலை எடுத்துக்கொள்ளுங்க, அதை அரைச்சு விழுதாக்கி கொள்ளுங்க. அதை அப்படியே நீங்க வெயில காயவும் வைக்கலாம். அதுக்கப்புறமா இந்த நல்லெண்ணெயோட வேப்பம் விதையின் தோல் அரைச்ச விழுது இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து காய்ச்சி உங்களுடைய தலைக்கு நீங்க பயன்படுத்தலாம். இந்த எண்ணெய நீங்க வாரம் ஒரு முறை பயன்படுத்தினா போதும். உங்களுக்கு சளி பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க அடிக்கடி இந்த எண்ணெயை பயன்படுத்துறத கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்க.